வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமாக உள்ளீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்று ஆசிரியர் நம்புகின்றேன். தொடர்ந்து இன்றைய பாடத்திற்கு செல்வோமா? எண்ணும் செய்முறையும். அதில் நாம் இரண்டாவது தலைப்பிற்கு சென்று விட்டோம். அடிப்படை விதிகள், நூறுக்குட்பட்ட எண்களில் சேர்த்தல் என்ற தலைப்பை பார்ப்போம். இன்றைய பாட இறுதிக்குள் நீங்கள் அடிப்படை கூற்றுக்கு உட்பட்ட எண்களை சேர்க்கும் திறன் மற்றும் நூறுக்குட்பட்ட இரண்டு எண்களை சேர்க்கும் திறனில் வல்லமை பெறுவீர்கள் என்று ஆசிரியர் நம்புகின்றேன். வாருங்கள் மாணவர்களே, இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சேர்த்தல் கணித வாக்கியத்தை சற்று பார்ப்போம். மூன்று சேர்த்தல் ஒன்று சமம், விடை என்ன என்று நாம் கண்டறிய வேண்டும். தொடர்ந்து முதலில் பார்த்தீர்களானால் மூன்று சேர்த்தல் ஒன்று என்று எழுதி நான்கு என்று விடை கொடுத்துள்ளார்கள். இந்த நான்கு என்ற விடை எவ்வாறு வந்தது என்று எண் கோட்டின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். வாருங்கள், முதலில் மூன்று என்று வழங்கப்பட்டதால் மூன்று என்ற எண்ணிலிருந்து ஓர் எண்ணை சேர்க்க வேண்டும். ஓர் எண்ணை சேர்ப்பதனால் ஒரு ஏறும், அதாவது ஒரு அம்புக்குறி ஒரு இடம் நகர்வதனால் நான்கு என்ற இடத்தில் நிற்கின்றது. எனவே மூன்று சேர்த்தல் ஒன்று நான்கிற்கு சமம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து பக்கத்தில் சீன மணி சட்டத்தை பார்த்தோமேயானால் மூன்று மணி, மூன்று என்ற எண் முதலில் இருப்பதனால் மூன்று மணி ஏற்றப்படும். தொடர்ந்து ஒன்றை சேர்ப்பதனால் கீழிருந்து மேலும் ஒரு மணி சேர்வதனால் விடை நான்கு என்று கிடைக்கின்றது. இந்த மூன்றுடன் ஒன்றை சேர்த்தலை நாம் தொடர்ந்து எண்ணுதல் என்போம். தொடர்ந்து மாணவர்களே, முதலில் குறிப்பிட்டது போல் நடவடிக்கை ஒன்று தொடர்ந்து எண்ணி சேர்த்திடுக. உங்கள் ஜிலின் புத்தகத்தில் பக்கம் 64 வழங்கப்பட்டுள்ள பயிற்சிகளை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். முதலில் அங்கு மூன்று சேர்த்தல், ஒரு இடம் காலியாக உள்ளது, தொடர்ந்து சமம் 7 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இங்கு மூன்று என்ற எண் மற்றும் அதனுடன் எத்தனை எண்கள் சேர்த்தார்கள் என்பதை நமக்கு கொடுக்கப்படவில்லை. தொடர்ந்து 7 என்று விடை கிடைத்ததனால் எத்தனை எண்களை சேர்த்திருப்பார்கள் என்று நாம் கண்டறிய வேண்டும். எனவே மூன்றிலிருந்து 7 வரை எண்ண வேண்டும். எத்தனை இடங்கள் நகர்ந்துள்ளது என்பதை எண்ணி நாம் அங்கு எழுதினால் நமக்கு தெரிய வரும். தொடர்ந்து மூன்றிலிருந்து 1, 2, 3, 4, எனவே 3 சேர்த்தல் 4 7க்கு சமம். இந்த 4 என்ற எண்ணை நீங்கள் காலியான இடத்தில் எழுதி கொள்ள வேண்டும். தொடர்ந்து இதே மாதிரி அங்கு வழங்கப்பட்டுள்ள சில பயிற்சிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். மாணவர்களே, நீங்கள் தொடர்ந்து எண்ணி சேர்த்திருவதை செய்திருப்பீர்கள் என்று ஆசிரியர் நம்புகின்றேன். தொடர்ந்து நடவடிக்கை 2 மற்றும் நடவடிக்கை 3 மிக சுலபமாக சேர்த்திடும் பயிற்சியை கொண்டுள்ளது. நீங்கள் இந்த பயிற்சிகளை சுயமாக செய்வீர்கள் என்று ஆசிரியர் நம்புகின்றேன். முதல் கேள்வி நடவடிக்கை 2 மிக சுலபமாக கொடுத்திருக்கின்றார்கள். 1 சேர்த்தல் 1, இதை நீங்கள் விரல்கள் மூலமாகவே சுலபமாக செய்திடலாம். ஒரு விரலை எடுத்து தொடர்ந்து இன்னொரு விரல் எடுத்து மொத்தம் எத்தனை விரல்கள் இருக்கின்றன என்று எண்ணி எழுதவும். தொடர்ந்து நடவடிக்கை 3, படத்தை பார்த்து நீங்கள் சுலபமாக எண்ணி சேர்த்திட இயலும். எனவே இப்பயிற்சிகளை சரியாக செய்வீர்கள் என்று ஆசிரியர் நம்புகின்றேன். தொடர்ந்து பக்கம் 64 நடவடிக்கை 4 சீன மணி சட்டத்தை கொண்டு சேர்த்திடும் பயிற்சியை பார்ப்போம். வாருங்கள், தொடர்ந்து ஆ கேள்வி 4 சேர்த்தல் 3 சமம் என்று கேட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் விடையை காண வேண்டும். இந்த சீன மணி சட்டத்தை நாம் வகுப்பில் ஏற்கனவே கற்றுள்ளோம். சீன மணி சட்டத்தில் மேலே ஒரு மணியும் கீழே 4 மணிகளும் இருக்கும் என்று நீங்கள் நன்கு அறிவீர்கள். மேலே உள்ள மணியின் மதிப்பு 5, கீழே உள்ள மணிகள் ஒவ்வொன்றும் 1 என்ற மதிப்பை குறிக்கும். இதை நீங்கள் தெளிவாக பாட வேளையில் கூறியிருக்கின்றீர்கள். இருப்பினும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த கேள்வியை செய்வதற்கு நாம் 4 என்று வழங்கப்பட்டுள்ளதால் கீழே இருந்து 4 மணிகளை மேலே ஏற்ற வேண்டும். தொடர்ந்து 3 என்ற எண்ணை நாம் சேர்ப்பதற்கு இங்கு 3 மணிகள் இல்லை,
இன்னும் ஒரு மணி தான் இருக்கின்றது. இந்த ஒரு மணியின் மதிப்பும் 5க்கு சமம். எனவே நாம் அதனை அப்படியே இருக்க இயலாது. எனவே இந்த பாடத்திற்கு நாம் கற்றுக்கொண்ட ஸ்மால் ஃப்ரெண்டை பயன்படுத்த வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா, ஸ்மால் ஃப்ரெண்ட் என்றால் என்ன? இரு எண்களை சேர்க்கும் பொழுது 5 என்று விடை கிடைக்க வேண்டும். இப்பொழுது இங்கு வழங்கப்பட்டுள்ள 3 ஸ்மால் ஃப்ரெண்ட் யாரு? 2. 3 ஸ்மால் ஃப்ரெண்ட் 2. எனவே இந்த 5 மதிப்பு கொண்ட மேலே உள்ள மணியை கீழே இறக்கிவிட்டு 2 மணிகளை கீழே இறக்க வேண்டும். கீழே உள்ள 1 என்ற மதிப்பு கொண்ட 2 மணிகளை கீழே இறக்க வேண்டும். எனவே இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள், மேலே உள்ள மணி 1 5 சமம், கீழே 2 மணிகள் ஏற்றப்பட்டுள்ளன. எனவே 5 சேர்த்தல் 2 7. எனவே இந்த 4 சேர்த்தல் 3 சமம் 7 என்று விடை கிடைக்கும். தொடர்ந்து பக்கம் 66 வழங்கப்பட்டுள்ள பயிற்சிகளை செய்யவும். இங்கு நீங்கள் பார்த்தீர்களானால், இடமிருந்து வலமாகவும் மேலிருந்து கீழாகவும் எண்கள் வழங்கப்பட்டுள்ளன. நடுவில் சேர்த்தல் என்ற குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. எனவே இப்பொழுது இந்த கேள்வியை எப்படி செய்வது என்று பார்ப்போம். மேலிருக்கும் இந்த 5 சேர்த்தல் 1. இந்த விடையை இந்த காலி இடத்தில் நாம் எழுத வேண்டும். 5 என்ற எண்ணை மனதில் வைத்து கொண்டு கையில் நீங்கள் ஒரு விரலை எடுக்க வேண்டும். எனவே 5 முடிந்து 6 என்று 1 சேர்க்க வேண்டும். எனவே விடை 6 என்று நீங்கள் இங்கு எழுதுவீர்கள். தொடர்ந்து அதே 5 மனதில் வைத்து சேர்த்தல் 2. மேலும் 2 எண்களை நீங்கள் கையில் எடுப்பீர்கள். எனவே 5 முடிந்து 6 7. எனவே 7 என்று இந்த காலி இடத்தில் நீங்கள் எழுதுவீர்கள். தொடர்ந்து இதே போன்று மற்ற கேள்விகளை முயற்சித்து செய்து பார்க்கவும். தொடர்ந்து இன்றைய பாடத்திற்கான பயிற்சியை உங்கள் ஜிலெட் புத்தகத்தில் பக்கம் 64 65 66 செய்து நமது புலனக்குழுவில் பதிவேற்றம் செய்யவும். ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் தாராளமாக ஆசிரியரை, நந்தினி ஆசிரியரை அணுகலாம். நன்றி. உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துகள், பாராட்டுகள். மாணவர்களே,